ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 6 பாகம். அடுத்தது முருகனின் அழகும் அருளும். மனசிஜ கோடி கோடி லாவண்யாய, 2 தடவை நமஸ்தே போட்ட மாதிரி 2 தடவை கோடி போட்டிருக்கிறார். கோடியை கோடியால் பெருக்கினால் எவ்வளவு பெருசு, அதுதான் கோடி கோடி. மனசிஜ கோடி 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 மன்மதர்கள். மனசிஜன் என்பது மன்மதன் பெயர். மனசில் இருந்து ஜனித்தவன் மனசிஜன். காமன் மனசில் பிறப்பதுதானே. புராண ரீதியிலும் கதை இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் புத்திரனே மன்மதன். ஆனாலும் ரொம்ப விசித்திரமாக காமனான அவன் மகாலட்சுமியிடம் பெருமாளின் காமத்தினால் அவளுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் இல்லை. விஷ்ணுவின் மனசில் இருந்தே அவர் மனசால் எண்ணின மாத்திரத்திலேயே அவன் உண்டாகிவிட்டான். இன்னொரு பிள்ளை பிரம்மாவும் நேரே தகப்பனாரான விஷ்ணுவின் நாபியிலிருந்தே உண்டானவர். இப்படி எல்லாமே சுவாமி வேடிக்கை விசித்திரமாக பண்ணுகிறார். அழகுக்கு பெயரெடுத்தவன் மன்மதன். மன்மதன் என்ன என்று தான் பரிகாசம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட மன்மதர்கள் கோடி கோடி பேரின் அழகு சேர்ந்தால் எவ்வளவு அழகாயிருக்குமோ அத்தனை அழகானவர் சுப்பிரமணியர். மனசிஜ கோடி கோடி லாவண்யர். கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பாகவதத்தில் சாட்சாத் மன்மத மன்மத என்று சொல்லியிருக்கிறது. மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கப்பட்ட அப்பேற்பட்ட சௌந்தர்யவான் என்று அர்த்தம். அவர் மன்மதனையே படைத்தவர். அவருடைய மனசுக்குள்ளே இருந்துதான் அவன் சிருஷ்டியானது. மன்மதனுக்கும் மூலமானவர் மன்மத மன்மதனாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. கிருஷ்ணனாக அவர் வந்தபோதும் மன்மதனேதான். அவருடைய பிள்ளையான பிரத்யும்னனாக வந்து தனக்கு அவரே மூல புருஷர் என்று காட்டியிருக்கிறான். சுப்பிரமணியர் கோடி கோடி மன்மத லாவண்யராக இருப்பதுதான் ஆச்சரியம். அவர் யார்? பரமேஸ்வரனின் புத்திரர். அந்த பரமேஸ்வரனோ மன்மதனை அப்படியே பஸ்மம் பண்ணினவர். எந்த நேத்ராக்கினியினாலே அவர் மன்மதனை பொசுக்கினாரோ அதே நேத்ராக்கினியிலிருந்து உண்டானவர் சுப்பிரமணியர். காமத்திலே பிறக்காமல் ஞானத்திலே பிறந்தவர். ஞானமே லோகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று கருணாமூர்த்தியாக ஆன ஸ்வரூபம் என்று தத்துவார்த்தம். தத்துவார்த்தம் இருக்கட்டும், நான் வேடிக்கையாக சொல்ல வந்தேன். மன்மதனை தகனம் பண்ணினவரின் பிள்ளை கோடி கோடி மன்மதனாக இருக்கிறார். குமாரன் என்பது அவருக்கு ஒரு விசேஷ பேர் அல்லவா? தெற்கே எப்படி பிள்ளை என்றாலே பார்வதி பரமேஸ்வரர்களின் மூத்த பிள்ளைகள் தான் என்று வைத்து பிள்ளையார் என்கிறோமோ, அப்படி வடக்கே இளைய பிள்ளையைத்தான் கொண்டாடி குமார் குமார் என்றே சொல்கிறார்கள். நாமும் கூட குமாரசுவாமி குமரன் என்று சொல்கிறோம். இப்போது புருஷ பிரஜைகளில் பாதி பேருக்கு பேர் குமார்தான். குமாரசப்தம் குறிப்பாக சுப்பிரமணியருக்கே உரிதாக இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு சுப்பிரமணிய அவதார கதையை சொல்லி முடிக்கும் போது இந்த குமார சம்பவ கதையை கேட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னதாக வருகிறது. ஆதி கவி வாக்கில் வந்த குமார சம்பவம் என்ற வார்த்தையே காளிதாசர் தம்முடைய காவியத்துக்கு தலைப்பாக போட்டார். குமாரன் என்ற பேர் விசேஷம் இருக்கட்டும், அதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அதற்கு பிள்ளை என்ற அர்த்தத்தோடு மன்மத சம்பந்தமாக இன்னொரு அர்த்தமும் சொல்வதுண்டு. மன்மதனுக்கு மாறன் என்றும் ஒரு பெயர் உண்டல்லவா? மாறனுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறவன், அதாவது மாறனை பழிக்கும் மகா அழகன்தான் குமாரன். குத்சித மார குமார குமாரன் என்றாலே மன்மத மன்மதன் மனசிஜ கோடி கோடி லாவண்யன் என்று அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது. தமிழ் தேசத்துக்கு அவர் ரொம்ப பிரியம். தமிழ் தெய்வம் என்றே சொல்லுகிறோம். தமிழில் வைதாரையும் வாழ வைப்பவர் என்கிறோம். இந்த பாஷையில் அவருக்கென்று அருமையாக ஒரு பெயர் சூட்டியிருக்கிறோம், முருகன். முருகு என்றாலே அழகு என்றுதான் சொல்கிறார்கள். காமன் எரிந்து போன அப்புறம் அவனுடைய கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் அம்பாளே எடுத்துக்கொண்டு காமேஸ்வரி ஆனாள். அதனால்தான் சுப்பிரமணிய அவதாரம் ஏற்பட்டது. அவளுக்கு பேரே சுந்தரி, திரிபுர சுந்தரி. அவளுடைய பிள்ளை தாயைப் போல பிள்ளை என்றபடி லாவண்ய மூர்த்தியாகத்தானே இருப்பார். மனசிஜ கோடி கோடி லாவண்ய தீனசரண்யாய. அழகு இருந்தால் போதுமா? நமக்கு வேண்டியது அருள். சுவாமி அழகு வடிவமாக இருக்கிறார் என்றால் அந்த அழகே அருள் வடிவம்தான்.
காருண்யம்தான் லாவண்யம், இரண்டும் வேறு வேறு இல்லை. சுப்பிரமணிய சுவாமி தீன ஜனங்களுக்கெல்லாம் புகலிடமாக இருப்பவர். தீன சரண்யர், எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், தரித்திரர்கள், எல்லோரும் தீனர்கள் என்ற வார்த்தைக்குள் வந்துவிடுவார்கள். இவர்களுக்கெல்லாம் துக்க நிவிருத்தி தரும் புகழாக இருக்கிறார் அவர், தீன சரண்யர். அடுத்தது பாடலின் சிறப்பு அம்சங்கள். தீனச்சரண்யாய, லாவண்யாய, சுப்பிரமணியாய எல்லாம் ஒரே மாதிரி எதுகையோ மோனையோ ஏதோ ஒன்றாக பாடியிருக்கிறார். எதுகைதான், ஆனால் வார்த்தையின் ஆரம்பம் எதுகையாக இல்லாமல் முடிவிலே இருக்கிறது. இதை அத்திய பிராசம் என்பார்கள். யாய யாய என்று வருவது அவருக்கு என்று நாலாம் வேற்றுமையில் அர்த்தம் கொடுக்கும். சுப்பிரமணியருக்கு கோடி கோடி மன்மத, லாவண்யருக்கு தீன சரண்யருக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம் என்பதுதான் நமஸ்தே. மனசிஜ கோடி கோடி என்று வேகமான கதியில் பாடி திருப்புவது வழக்கமாயிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து மெதுவாக கம்பீரமாக பாடிக்கொண்டு வந்து இங்கே வேகமாக திருப்புவது. முதலில் பாடுவது சௌக காலம், விளம்ப காலம் என்றும் சொல்வார்கள். விளம்பம் நல்ல சம்ஸ்கிருத வார்த்தை, ஸ்லோ என்று அர்த்தம். சௌகம் சரியாக புரிபடவில்லை. சௌக்கியம்தான் சௌகமாச்சோ என்னவோ. நிதானமாக பாடினால் மனசுக்கு விசிராந்தியாக ரொம்ப சௌக்கியம் உண்டாகிறது. அது ராகத்தின் இழுப்பு வளைசல்களுக்கு இடம் கொடுத்து ராகபாவத்தையும் விசேஷமாக தெரிவிக்கிறது. சாகித்யத்தின் அர்த்தபாவத்திலேயும் தோய்ந்து நிற்க அவகாசம் கொடுக்கிறது. தீக்ஷிதர்வால் கிருதிகளில் இது தனி சிறப்பு. கம்பீரமான சம்ஸ்கிருத பாஷை அதற்கேற்க கம்பீர நடையோடு மத்த கஜம் அசங்கி அசங்கி வருகிற மாதிரி சௌக கிருதிகளாக பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் அவசர பிரகிருதிகளாக இருக்கிறோமோ இல்லையோ, மனசாலே உடம்பாலே சாஞ்சல்ய மயமாக ஓடிக்கொண்டே இருப்பதுதானே நம் நேச்சராக இருக்கிறது. அதனால் ஒரே சௌகமாக வளர்ந்து கொண்டு போனால் அலுப்பு தட்டி போகிறது. அதற்காகத்தான் மாற்றாக கொஞ்சம் அங்கங்கே வேகமான நடையில் திரும்பும்படியாகவும் ஒவ்வொரு உருப்படியிலும் வைத்திருக்கிறார். சௌக காலத்துக்கு ரிலீஃபாக மத்தியம காலம், ஒரே தித்திப்பு லட்டு சாப்பிட்டால் திகட்ட போகிறது என்று கிராம்பு போட்டு விறுவிறு பண்ணி இருக்கிற மாதிரி பாட்டிலேயும் கொஞ்சம் விறுவிறு. இந்த பாட்டில் பல்லவி சரணம் இரண்டிலேயும் முடிக்கிற இடத்தில் மத்தியம கால ஆவர்த்தனங்கள் வந்து வைத்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலான பாட்டுகளில் அனுபல்லவியிலேயும் சரணத்திலேயும் தான் மத்தியம காலம் வைத்திருப்பார். சுப்பிரமணியர் நல்ல யுவா என்றும் இளையாய் என்றும் சொல்லப்படுகிறவர். அதனால் ஆரம்பத்திலேயே அவர் குதிநடை போட்டு கொண்டு வருகிற மாதிரி மத்தியம காலம் வைத்து விட்டார் போல் இருக்கிறது. அடுத்தது எல்லோருக்கும் பொதுவான சுவாமி. பூசராதி சமஜ தஜன பூஜிதாப்ஜ சரணாய, பிராமணர் முதலான எல்லா மக்களாலும் பூஜிக்கப்படும் தாமரை பாதங்களை உடையவர். சரணாய பாதங்களை உடையவருக்கு நமஸ்காரம் என்று பல்லவியில் வரும் நமஸ்தேயோடும் சேரும். பூசராதி பிராமணர் முதலிய பூசுரர் என்றால் பிராமணர், சுரர் தேவர்கள். யாகம் செய்து தேவர்களை பூமிக்கு வரவழைப்பதால், அவர்களுடைய அனுக்கிரகத்தால் பூமிக்கு பலவித க்ஷேமங்கள் உண்டாக்குவதால் பிராமணரை பூசுரர் என்பது. அந்த கடமையை சரியாக செய்தால்தான் இந்த பட்டம், இல்லாவிட்டால் பிரம்மபந்து என்று கேலி பேர்தான். பிராமணர்களுக்கு உறவுக்காரன் என்று அர்த்தம். என்ன கேலி, புரிகிறதோ இல்லையோ, இவனை பிராமணன் என்று சொல்வதற்கான லாயக்கு இவனுக்கு இல்லை. ஆனால் இவன் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், இவனுக்கு உறவுக்காரர்கள் யார் என்று பார்த்தால் அவர்களெல்லாம் பிராமணராயிருக்கிறார்கள். அதனால் இவனை பிரம்ம பந்து என்று வேண்டுமானால் சொல்லிவிட்டு போகலாம் என்று அப்படி பேர் சொல்வது. பிராமணரின் சுவாமி சுப்பிரமணியர். ஆரம்பத்திலேயே பார்த்த சமாச்சாரம் மகிதேவ தேவ ரே பூசுர பூஜிதர். அப்படியானால் பிராமணருக்கு மட்டும்தான் சுவாமியா என்றால் அப்படி இல்லை, அத்தனை ஜாதி ஜனங்களுக்கும் அவர் சுவாமி. அவருடைய இரண்டு பெண்டாட்டிகளில் ஒருத்தி சுரமகள், ஒருத்தி குரமகள் என்று சொல்வார்கள். ஜீவ வர்க்கம் முழுவதற்கும் அவர் சுவாமி. அவர் திராவிட சுவாமிதான்.
தமிழ் தெய்வம் என்று ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் அவர்தான் பிராமண சுவாமி, பேரே சுப்பிரமணியர் என்கிறார். வாஸ்தவத்தில் அவர் எல்லார் சுவாமியும் தான். தீக்ஷிதர் இந்த கட்சிதான், இதுதான் நமக்கு மனசுக்கு பிடித்திருக்கிறது. சண்டை சாடி இல்லாமல் சர்வஜன ஐக்கியத்தை உண்டாக்குவதாக இருக்கிறது. சுவாமியின் பேரில் நாமெல்லாம் ஒன்று சேரத்தான் வேண்டுமே தவிர கட்சி ஆடிக்கொண்டு பிரிந்து போகக்கூடாது. பூசுராதி சமஸ்தஜன என்றபடி அவர் சரணத்தில் சமஸ்த ஜனங்களும் அன்பிலே ஒன்று சேரணும். அடுத்தது பாத தாமரை. பூஜிதாப்ஜ சரண்யாய பூஜித அப்ஜ சரண்யாய, பூஜிக்கப்பட்ட தாமரை திருவடிகளை உடையவருக்கு நமஸ்காரம். பிராமணர் முதலான எல்லா மக்களாலும் பூஜிக்கப்பட்ட திருவடி தாமரைகளை உடையவர். அப்ஜ என்றால் தாமரை, அப் என்றால் ஜலம், ஜலத்தில் ஜனிப்பது அப்ஜம், ஜலஜம் என்று கூட தாமரைக்கு ஒரு பேர். அம்புஜம் என்றாலும் தாமரைதான், அம்பு என்றாலும் ஜலம்தான். ஜலாய ஜலாசயமான சரஸ் என்கிற குளத்தில் பிறப்பதால் சரசிஜம் சரோஜம் என்று பேர். ஜலஜா அம்புஜா சரோஜா என்று பேர் கூட வைக்கிறோம். வனஜா என்பதும் தாமரையின் பேரில் உண்டானதுதான். வனம் என்றால் காடு அல்லவா, காட்டிலேயா தாமரை முளைக்கும் என்று தோன்றலாம். வனம் என்பதற்கும் ஜலம் என்று ஒரு பேர் அர்த்தம் உண்டு. ஜலத்துக்கும் கம் என்று இன்னொரு பேர். கம்மில் பிறப்பதாலேயே தாமரையை கம்ஜம் கஞ்சம் என்பது. கஞ்சலோச்சனே கஞ்சதளாய தாட்சி என்றெல்லாம் பாட்டுக்களில் வருகிறதல்லவா, நீரமும் ஜலம்தான், நீரம்தான் நீர். தாமரையை நீரஜம் என்று சொல்கிறோம். இப்படியே வாரி, அதுவும் ஜலம்தான். அதை வைத்து வாரிஜம் என்பது அப்ஜம் என்பதால் தாமரை என்று சொல்ல வந்தேன். சமஸ்த ஜனங்களும் பூஜை செய்து பூப்போடும் பாதம் தாமரை பூவாக இருக்கிறது. அத்தனை அழகு, குளிர்ச்சி, சௌகுமாரியம், மென்மை. தாமரையிலிருந்து தேன் வழிகிற மாதிரி திருவடி தாமரையிலிருந்து காருண்யாமிர்தம் வழிகிறது.